மெட்ரிக் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தமிழ் இரண்டாம் தாள், அதில் பிரிவு இரண்டு வினா எண் 21 27 வரை பார்க்கலாம். 21வது வினா, ஐகார் குறுக்கம் எவ்விடங்களில் வரும்? ஸோ ஐகார் குறுக்கம் வந்து மூன்று இடங்களில் வரும். ஒன்று வந்து சொல்லுக்கு முதலில், சொல்லுக்கு இடையில், சொல்லுக்கு ஈற்றில். சொல்லுக்கு முதலிலுக்கு உதாரணம் என்ன கொடுக்கலான்னா ஐந்து. ஸோ ஐ முதல்ல எழுத்து ஐயில் வந்திருக்கு. சொல்லுக்கு இடையில் வந்து வளையல், லை, இடையில் வார்த்தைக்கு இடையில் வந்திருக்கு. சொல்லுக்கு ஈற்றில், ஈற்றில்னால் கடைசியிலன்னு அர்த்தம். இப்போ கடலை, லை, அப்போ ஐகார் வந்து கடைசியில் வந்திருக்கு. ஸோ மூன்று இடங்களில் குறுகி வடிக்கும். அப்போ ஆன்சர் எழுதும்போது ஐகார குறுக்கம் அப்படின்னு ஹெட்டிங் மாதிரி எழுதிட்டு, சொல்லுக்கு முதலில் ஐந்து, சொல்லுக்கு இடையில் வளையல், சொல்லுக்கு ஈற்றில் கடலை, மூன்று இடங்களில் குறுகி ஒழிக்கும். இந்த மாதிரி எழுதினா போகிறோம். 22வது வினா பாருங்கள், சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஸோ ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் இருந்தால் அதுவும் சொல் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் கொடுத்தா அதுவும் சொல் தான். சான்று என்ன பார்க்கலாம், பூ, பூனா மலர் என்று பொருள், மக்கள் மனிதர்கள். 23வது வினா, வஞ்சித்திணை வாகைத்திணை விளக்குக. வஞ்சித்திணை என்றால் என்ன? இந்த முன் அறிவிப்பு இல்லாமல் மண்ணாசை கொண்ட மன்னன் பகை நாட்டின் மீது போர் தொடுத்து செல்வது வஞ்சித்திணை ஆகும். இந்த மன்னரும் வீரர்களும் வஞ்சிப்பூ மாலையை சூடி செல்வர். வாகைத்திணைனா வாகை என்றாலே வெற்றி. ஒரு போரில் வெற்றி பெற்ற மன்னன் தன் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை ஆகும். இந்த மன்னன் வாகைப்பூ மாலையை சூடுவான். இப்போ நான் படிக்கிறேன், வஞ்சித்திணை, முன் அறிவிப்பு இன்றி மண்ணாசை கொண்ட மன்னன் பகை நாட்டின் மீது போர் தொடுத்து செல்வது வஞ்சித்திணை ஆகும். இம்மன்னரும் வீரர்களும் வஞ்சிப்பூ மாலையை சூடி செல்வர். வாகைத்திணை, போரில் வெற்றி பெற்ற மன்னன் தன் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை ஆகும். இம்மன்னன் வாகைப்பூ மாலையை சூடுவார். 24வது வினா, மை ஈற்று பண்பு பெயர்கள் நான்கினை எழுது. மை ஈற்று அதாவது ஒரு சொல், பண்பு பெயர் சொல் வந்து ஈற்று எழுத்து மை அப்படிங்கிற எழுத்தாக இருக்கணும். ஈற்றுனா கடைசி எழுத்து மைன்னு முடியணும். உதாரணங்கள், இந்த பண்பு பெயர்கள்னா என்ன? ஒரு பொருளின் வடிவத்தையோ நிறத்தையோ குணத்தையோ குறிப்பது பண்பு பெயர்கள். இப்போ அதுக்கும் நான்கு உதாரணம் கொடுத்துருக்கேன், வெண்மை, செம்மை, வளமை, பசுமை. ஸோ நான்கு சொற்கள்லையுமே மை வந்து ஈற்றில் வந்திருக்கு, கடைசியாக வந்திருக்கு. ஸோ மை ஈற்று பண்பு பெயர்கள்னால் இந்த நான்கு சொற்கள் எழுதலாம், வெண்மை, செம்மை, வளமை, பசுமை. 25வது வினா, அகத்திணை எத்தனை வகைப்படும் அவையாவை? அகத்திணை ஏழு வகைப்படும். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இதிலிருந்து அன்பின் ஐந்திணைகள் யாவைன்னு கேட்கலாம். அன்பின் ஐந்திணைகள்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த அஞ்சு மட்டும் கொடுக்கலாம். ஐந்திணைகள்னால் அந்த அஞ்சு மட்டும்தான். அகத்திணைன்னு பொதுவாக கேட்டால் ஏழு வகைப்படும் போட்டு இந்த கைக்கிளை பெருந்தினையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஓகேயா? இப்போ அடுத்து 26வது வினா பார்க்கலாம். 26வது வினாவில், ஐப்பசி கார்த்திகை ஆகிய இரு திங்களும் எந்த காலத்திற்குரியனு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காலங்கள் வந்து மொத்தம் வந்து 12 தமிழ் மாதங்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் சின்ன ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரஃப் ஒர்க்கில் இந்த ஆர்டர் மாறாமல் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பணி, பின்பணி. ஸோ ஆறு வகை பெரும் பொழுதுகள் தான் அது. இளவேனில், முதுவேனில், கார், குளிர், முன்பணி, பின்பணி. ஏன் இந்த ஆர்டர் மாறக்கூடாதுன்னா, இந்த 12 மாதங்களும் ரெண்டு ரெண்டு மாதம் வரிசையாக அந்த ஆறு காலங்களுக்கு வரும். இளவேனில் சித்திரை வைகாசி, முதுவேனில் ஆனி ஆடி, கார் ஆவணி புரட்டாசி, குளிர் ஐப்பசி கார்த்திகை, முன்பணி மார்கழி தை, பின்பணி மாசி பங்குனி. ஸோ அந்த 12 மாதங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக தான் வரும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி.
ஸோ இந்த ரெண்டு ரெண்டு மாதம் வரிசையாக வர்றதுனால நீங்கள் இந்த ஆர்டர் மாறாமல் ஞாபகம் வச்சுட்டாக்க எப்படிப்பட்ட வீணாக இங்கே கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுத முடியும். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஐப்பசி கார்த்திகை ஆகிய இரு திங்களும் எந்த காலத்திற்கு உரியன அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை இங்கே இருக்குது பாருங்கள் குளிர், இப்போ குளிர் காலத்திற்கு உரியன. 27வது வினா, ஓம உருபுகள் ஏதேனும் நான்கினை கூறு. இதான் வந்து வினா. நான் ஓம உருபுகள் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன், இதில் நீங்கள் எந்த நாள் முடியுமோ அதை நீங்கள் எழுதலாம். இங்கே தான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எவையேனும் நான்கு உருபுகள் எழுதினால் போதும். ஏன்னா கேட்ட வினா அதுதான். நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு தடவை படிக்கிறேன். போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்ப இயைப ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன. ஸோ இது அத்தனையுமே ஓம உறுப்புகள். இதில் ஏதேனும் நாலு நீங்கள் எக்ஸாமில் எழுதினா போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற பப்ளிக் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் வந்து March 2017 இரண்டாம் தாள் பிரிவு வந்து 2ல் 21வது வினா. மகர குறுக்கத்தை சான்றுடன் விளக்குக. இதான் வினா. இப்போ ஹெட்டிங் மகர குறுக்கம்னு எழுதிக்குங்க. சான்று, வரும் கூட்டல் வண்டி ஈக்குவல்ஸ் டு வரும் வண்டி. நிலைமொழி ஈற்றிலே, அதாவது இது வந்து நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈற்றுனா நிலைமொழிக்கு கடைசியில் மகர மெய் வந்து இந்த வருமொழி இருக்குல்ல, அந்த வருமொழியில் முதல் எழுத்து வகரமாக இருந்ததுன்னா வான்னு இருந்ததுன்னா அப்போது இந்த மகர மெய் தன் இயல்பான அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். அதுதான் மகர குறுக்கம். ஏன்னா மகர மெய்யெழுத்துக்கு எப்பவுமே வந்து அரை மாத்திரை தான், குறையும் பொழுது அரை வந்து காலாக குறைஞ்சிடும். ஓகே, இப்போ நான் எழுதுனது அப்படியே படிக்கிறேன். வரும் கூட்டல் வண்டி வரும் வண்டி. இது நம்ம சேர்த்ததா இயல்பு புணர்ச்சி, எந்த மாறுதல் இல்லாமல் அப்படியே ஒரே சொல்லாக மாறியிருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி விவரமாக சொல்கிறோம். நிலைமொழி ஈற்றிலே மகரமே, நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இம் மகரமே வந்து வருமொழி முதலில் வகரம் வ வந்தால் அந்த மகரமை, அந்த வருங்கிற இதுதான் நிலைமொழி இல்லையா, அந்த வருங்கிறதுல இம் இதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மகரமை தன் இயல்பான அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது மகர குறுக்கம் ஆகும். ஸோ நம்ம சான்று கொடுத்துட்டு அப்புறம் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மகர குறுக்கம் என்றால் என்ன. ஒரு தடவை படிக்கிறேன். மகர குறுக்கம், வரும் கூட்டல் வண்டி வரும் வண்டி. நிலைமொழி ஈற்றிலே மகரமே வந்து வருமொழி முதலில் வகரம் வந்தால் அந்த மகரமே தன் இயல்பான அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது மகர குறுக்கம் ஆகும். இப்போ 22வது வினா பார்க்கலாம். பேரச்சம் என்றால் என்ன. ஒரு வினைச்சொல், வினைச்சொல் பொதுவாக வந்து திணைப்பால் என்னிடம் எல்லாத்தையுமே வெளிப்படையாக காமிக்கும். சில வினைச்சொற்கள் திணையும் பாலையும் காட்டாது. அதாவது யார் அந்த தொழிலை செய்தார்கள், ஆணா பெண்ணா உயர்த்தினா அக்ரீனா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வினைச்சொல் வந்து அந்த விகுதி குறைந்து, ஏன்னா விகுதியெலாம் நம்ம கண்டுபிடிப்போம், ஏன்னா பகுப்பதம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் விகுதியெலாம் அவங்க தெரியும், அது ஆண் செஞ்சதாங்களா பெண் செய்தார்களா பலர் செய்தார்களா உயர்த்தினையாக அக்ரியாங்கிறது. ஸோ அது ஒரு வினைச்சொல்லாம் அது குறைந்து அப்போ அது பேர் எச்ச வினையாக இருக்கும். அந்த எச்ச வினையாக இருக்கும் பொழுது அடுத்து வரும் சொல் ஒரு பெயர் சொல்லாக இருந்ததுன்னா அது பெயரச்சம்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்போ வந்து ஓடிய குதிரை நான் கொடுத்துருக்கேங்க. ஓடிய அப்படின்னா ஓடியங்கிறது குதிரையா இல்லை ஆடா மாடா இல்லை ஒரு மனிதனா ஒரு பெண்ணா ஆணா பலரா யாருமே தெரில, ஓடிய மக்களா எதுவுமே தெரில. அப்போ இது வந்து திணையும் கொடுக்கல பாலையும் காமிக்கல, இது எச்ச வினை. இது எப்படி பெயரச்சமாகும், இதுக்கு அடுத்து வரும் சொல் குதிரை என்ற பெயர் சொல்லை கொண்டு முடிவாக தெளிவாக வருகிறது. ஓடிய குதிரை, ஓ அப்போ குதிரை ஓடிக்கு அக்ரிணையில் ஒன்று ஒன்றன் பால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா, இப்போ ஓடிய களைத்தான் ஓடிய மகிழ்ந்தாள் அப்படின்னா பொருள் வரலை, வினைச்சொல் வந்தால் பொருள் வரலை. இந்த ஓடியங்கிற சொல்லுக்கு அப்புறம் வினைச்சொல் வர முடியாது. ஓடிய மகன் ஓடிய மகள் ஓடிய குதிரை ஓடிய மக்கள். ஸோ பெயர்ச்சொல் வந்து இது பொருள் வரதுனால இது பெயரச்சம். இப்போ நான் அந்த டெஃபினேஷன் படிக்கிறேன் பாருங்கள். பெயரச்சம் ஹெட்டிங் போட்டுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து க்வெஸ்சன் பேப்பரை பார்த்தே அந்த ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஒரு வினைச்சொல் திணை பால் காட்டும் விகுதி குறைந்து எச்ச வினையாய் நின்று ஒரு பெயரை கொண்டு
பொருள் முடிந்தால் அது பெயரெச்சம் ஆகும். சான்று, சான்றுனா எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம், ஓடிய குதிரை. புரியுறதா? அடுத்தது இனங்குறித்தல். இனத்தை, இனம் அதாவது இனம் என்றால் ஒன்றை சார்ந்திருக்கும் மற்ற பல வகையை சொல்வது. இப்போ ஒரு சொல் இருக்கு, அந்த சொல் வந்து ஒரு பொருளை கொடுக்குறது, அந்த ஒரு பொருளை மட்டும் சொல்லாமல் அதை சார்ந்து அதுக்கு இனமான மற்ற பொருள்களையும் சொல்லும். உதாரணத்துக்கு நான் சோறு உண்டேன், ஆனால் சோறுனா வெறும் சாதமாக சாப்பிடுவேன் இல்லை, அந்த சாதத்துக்கு சாம்பாரோ ரசமோ காய்கறியோ அதெல்லாம் அதான் இனங்கள். இனங்கிறது சோறுனா சோறு மட்டும் சாப்பிடாமல் அதுக்கு வேண்டிய மற்றவையும் இனமான சொற்களையும் அது குறிக்கின்றது, அதுதான் இனங்குறித்தல். இப்போது எழுதியிருக்குது பார்க்கலாம். இனங்குறித்தல், ஒரு சொல் அதன் பொருளை மட்டும் உணர்த்தாமல் அதற்கு இனமான மற்ற பொருள்களையும் உணர்த்துவது இனங்குறித்தல் ஆகும். ஓகேயா? இப்போ அது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சொல் அதன் பொருளை மட்டும் உணர்த்தாமல், இங்கே எனக்கு இடம் பத்தலைன்னு சின்ன ஐஃபன் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து எழுதியிருக்கேன், உணர்த்தாமல், ஒரே ஒரு தான் அது, அதற்கு இனமான மற்ற பொருள்களையும் உணர்த்துவது இனங்குறித்தல் ஆகும். சான்று, சோறு உண்டான். இப்போ சோறு உண்டான்றது சோறு மட்டும் சாப்பிடல, சோறு கூட சேர்த்து காய்கறிகளையும் உண்டான் என்று பொருள்படுகின்றது, இனமான காய்கறியை குறிக்கின்றது. இதே வினானு மார்ச் 2015 வினாயின் 22 இதை மறுபடியும் கேட்டிருக்காங்க, அப்போது அந்த இதுவும் அதையும் பார்க்கலாம். 24th வினா, பாம்போ கயிறோ, இது எவ்வகை வினாவை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. வினால எப்படிப்பட்ட வினா இது? பாம்பா கயிறா? ஒரு மங்கின வெளிச்சத்தில் ஒரு கயிறு அப்படியே கடந்ததுனாக்க, கயிறு வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு கிடக்கும், அதை பார்த்தோன்னே நம்ம வந்து அந்த மங்கிய ஒளியில் ஐயோ இது பாம்பா கயிறா தெரியலையேன்னு ஒரு ஐயத்துடன் சந்தேகத்துடன் பார்ப்போம், அதான் ஐய வினா. ஸோ பாம்போ கயிறோ என்பது ஐய வினா வகையை சார்ந்தது. நீங்கள் எக்ஸாம்பிள் பாம்போ கயிறோ போட்டு ஒரு இந்த மாதிரி கோடு போட்டு ஐய வினான்னு எழுதிட்டு கீழே வந்து இந்த டெஃபினேஷன் எழுதணும். ஒரு பொருளை பார்த்து இதுவோ அதுவோ என ஐயத்துடன் வினவுவது ஐய வினா வகையாகும். சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது 25th வினா, கருங்குயில், புணர்ச்சி விதி தருக. இந்த புணர்ச்சி விதியில் நீங்கள் அழகாக டேப்லெட் காலம் போட்டு ஈஸியாக எழுதலாம். இப்போ இந்த கருங்குயிலில் முதல்ல அந்த வார்த்தையை நமக்கு பிரிக்க தெரியணும். கருங்குயில்னா கருமை கூட்டல் குயில், கருமை கூட்டல் குயிலில் கருங்குயில் வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மைங்கிற விகுதியில் ககரத்துக்கு என்னமான நகர ஒற்று வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம விதிமுறை கொடுக்கணும். இப்போ புணர்ச்சி விதியெல்லாம் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக, பண்பு பெயர் புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி, எல்லா புணர்ச்சி விதிகளும் தனியாக வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சோடனே கீழே வந்து லிங்க் நிறையா கொடுத்துருப்போம் நாங்கள், இதுக்கு சம்மந்தமான எல்லா கிராமரில் லிங்க்ஸும் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை போய் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் கிளியராக புரியும். எப்படிப்பட்ட வீணாக மாற்றி மாற்றி கேட்டால் கூட உங்களால் புரிஞ்சுட்டு எழுத முடியும். இப்போ கருங்குயில் பார்க்கலாம். கருமை கூட்டல் குயில் ஈக்குவல்ஸ்டு கருங்குயில். இதில் வந்து இந்த டேப்லெட் காலத்தில் விதிமுறை ஒன்று மாற்றம், இது ரெண்டு ஹெட்டிங், விதிமுறை மாற்றம். என்ன விதிமுறை? ஃபஸ்ட்டு ஈறு போதல், ஈறு போதல் இந்த பக்கம் கருமை கூட்டல் குயில் எழுதிட்டு இந்த மையை வந்து கட் பண்ணுறேன். போதல்னால் இல்லாமல் போகிறது. ஸோ அந்த மையை கட் பண்ணி கரு கூட்டல் குயில் இப்படி எழுதினா போகிறோம். அடுத்து 2nd பாயிண்டில் இனமிகள், ககரத்திற்கு இனமான நகர ஒற்று கொண்டு. எம்ஏ காக்குங்க இன எழுத்து, தாக்குன்ன அந்த மாதிரி வந்து இன எழுத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த சேர்ந்து ரெண்டும் ஒழிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன எழுத்து வந்து தான் அது வந்து சரியானபடி உச்சரிக்க முடியும். அப்போ கரு கூட்ட இந்த கூங்கிறது என்ன? ககரம். ககரம்னாலே கக்காக்கி குக்கு எல்லாமே தான் அடங்கும், 12 தான். இப்போ கூக்கு இனமான அந்த ங, இங்கு மெய்யெழுத்து தான் வரும். ஒற்று என்றால் மெய்யெழுத்து, ஒற்று கொண்டு, நகர ஒற்று கொண்டு இங்குங்கிற எழுத்து. இப்போ கரு கூட்டல் இங்கு கூட்டல் குயில் கருங்குயில் என புணர்ந்தது. இதை மட்டும் எழுதினா போகிறோம், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எழுதணும். எக்ஸாம் டேத்தில் நீங்கள் சென்டென்ஸாக என்ன ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ரெடி ரெஃபரன்ஸாக இருக்கும், கரெக்டாக பாயிண்ட்ஸும் இருக்கும். ஓகேயா? ஸோ கருமை கூட்டல் குயில் கருங்குயில், ஹெட்டிங் விதிமுறை மாற்றம். இந்த விதிமுறை கீழே என்னென்ன விதிப்படி மாறுதுன்னு எழுதுகிறோம், இங்கே மாற்றம் என்னன்னு காமிக்கிறோம். ஈறுபோதல், மையை கட் பண்ணி காமிச்சு கரு கூட்டல் குயில் இப்படி எழுதணும். அடுத்து இனமிகள்,
ககரத்துக்கு இனமான நகர ஒற்றுக்கொண்டு பிராக்கெட்ல எழுதிட்டு இந்த பக்கம் கருங்குயில் என புணர்ந்தது. 26வது வினா, வெண்பாவின் வகைகள். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டது வெண்பாவின் ஏதேனும் இரு வகைகளை எழுதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே எழுதியிருக்கேன் நான், வினாவில் இரு வகைகள் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளதால் எவையேனும் இரண்டினே எழுதவும். நான் உங்களுக்கு வெண்பா வகை ஆறையுமே கொடுத்துருக்கேன், இதில் தான் ரெண்டு நீங்கள் எழுதினா போகிறோம். ஒன்று குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பஹ்ட்ரொடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஸோ இந்த ஆறு தான் வெண்பாவின் வகைகள் ஆறு, அதில் கேட்டது ரெண்டு தான், இங்கே தானும் ரெண்டு எழுதுங்க. வாகைத்திணை, செகண்ட் டைம் ரிப்பீட்டாக இருக்குது வினா. இரு பெரும் வேந்தர்கள் போரிடும் போது அதில் வெற்றி பெற்ற மன்னன் தன் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணையாகும். வாகைனால வெற்றி நர்த்தம். இம்மன்னன் வாகைப்பூ மாலையை சூடுவர். அடுத்தது மார்ச் 2016 தமிழ் 2வது தாள் பிரிவு 2 21வது வினா பார்க்கலாம். மொழியின் வகைகள் யாவை, அதான் கேட்டிருக்காங்க. மொழியின் வகைகள் 3, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகைப்படும். இதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். மொழியின் வகைகள் வந்து அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சான்றுகள்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த உங்களுக்கு அந்த லிங்க் வரும், பின்னாடி வரும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 22வது வினா, ஒரு பொருட்பன்மொழி விளக்குக, உதாரணத்துடன் விளக்குக. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள்னா ஒரே பொருளை கொடுக்கும், பண்ணால் பல, பல மொழி. மொழினா வார்த்தை, மொழினா சொல், வார்த்தை, கிளவி, பதம் எது வேணா சொல்லலாம். ஸோ ஒரே பொருளை தரக்கூடிய வேவேறு சொற்கள். சான்று, சான்றுனா எடுத்துக்காட்டு, ஓங்கி உயர்ந்த மரம், இதான் வந்து சான்று. ஓங்கி உயர்ந்த மரம், ஓங்கினாலே ஹைட்டாக இருக்குன்னு அர்த்தம். உயர்ந்தங்கிறது அதுவும் ஹைட்டு தான். ஓங்கி உயர்ந்த மரம், இதில் ஓங்கி உயர்ந்த ஆகிய இரு சொற்களும் உயரமான என்னும் ஒரே பொருளை குறிக்கின்றன. ஸோ ரெண்டு சொல்லுக்குமே என்ன அர்த்தம்? ஓங்கி உயர்ந்த, ரெண்டுக்கும் அர்த்தம் என்னென்னா உயரமான. உயரமான மரம்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப உயரமான மரம், அதுக்கு சிறப்பு கொடுக்கறதுக்காக ஓங்கி உயர்ந்தன்னு சொல்கிறோம். மரம் மிகவும் உயர்ந்தது என சிறப்பிக்கும் பொருட்டு ஒரு பொருட்பன்மொழியாக அமைந்தது. ஓகே, அகைன் ஒன் டைம் படிக்கிறேன். ஒரு பொருட்பன்மொழி, சான்று ஓங்கி உயர்ந்த மரம், இதில் ஓங்கி உயர்ந்த ஆகிய இரு சொற்களும் உயரமான என்னும் ஒரே பொருளை குறிக்கின்றன. மரம் மிகவும் உயர்ந்தது என சிறப்பிக்கும் பொருட்டு ஒரு பொருட்பன்மொழியாக அமைந்தது. 23வது வினா பாருங்க. செம்மொழி, செம்மொழி புணர்ச்சி விதி கூறுக, அதான் வந்து வினா. செம்மை கூட்டல் மொழி, எப்பவுமே புணர்ச்சி விதினா அந்த சொல்ல வந்து ரெண்டாக பிரித்து முதல்ல காமிக்கணும். செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி. இதில் என்ன ஒன்றையும் ஒன்று, அதனால தான் ஏன் டேப்லெட் காலம் போடலன்னா ஒரே ஒரு விதிமுறை தான், அதுக்கு வீணாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஈறுபோதல் விதிப்படி செம்மையில் உள்ள மை கெட்டு, செம்மை என்ற சொல்லில் அந்த மை கெட்டு, இங்கே எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள், செம்மை கூட்டல் மொழி, இந்த மை கெட்டு செம்மொழி என புணர்ந்தது, அவ்வளோதான். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மொழியில் எந்த மாற்றமும் இல்லை, செம்மையில் செம் அப்படியே இருக்குது, இந்த மை மட்டும்தான் இல்லை. அப்போ ஒரு விதிமுறை தான், ஒரே ஒரு விதிமுறைனா டேப்லெட் காலம் போட வேண்டாம், ஜஸ்ட் இப்படியே எழுதிடலாம். செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி. ஈறுபோதல் விதிப்படி செம்மையில் உள்ள மை கெட்டு செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி என புணர்ந்தது. அடுத்தது 24வது வினா பார்க்கலாம். வைகரை காலத்திற்குரிய நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிறு பொழுது, ஒரு நாளின் கூறுபாடுகள் சொல்லலாம். இது வந்து பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள், அகப்பொருளில் வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் லிங்கில் போய் பார்த்துக்கலாம். வைகரைங்கிறது 2 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள நேரம். அதாவது எப்படின்னா, வைகரை காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், மொத்தம் 6 சிறு பிரிவுகள் இருக்குது. இந்த 6 சிறு பிரிவுகளும் ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 மணி நேரம். அப்போ 6லேருந்து 6 × 4 பார்த்தீங்கன்னா 24, ஒரு நாளைக்கு 24 hours, 24 hours 4 மணி நேரம் ஒவ்வொரு சிறு பொழுது கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது வைகரை தான். அந்த வைகரைங்கிறது 2 மணிலேருந்து காலை 6 மணி வரை, 6 மணி வரை உள்ள நேரம். ஸோ இதான் நீங்கள் எழுதணும் எக்ஸாமில்.
அடுத்து அன்பின் ஐந்திணைகள். அன்பின் முன்னாடி நம்ம பார்த்தோம் அகத்திணைகள் எத்தனைன்னு பொதுவாக கேட்டால் ஏழும் எழுதணும், கைக்கிளை பெருந்தினையும் சேர்த்துக்கணும். வெறும் அன்பின் ஐந்திணைகள், அவங்களே ஐந்திணைன்னு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த அஞ்சு எழுதினா போகிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியனவாகும். ஓகே, 26வது வினா, நான்கு வகை பாக்கள். பா அப்படின்னா பாட்டு, செய்யுள் என்று பொருள். நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க தமிழ் இலக்கியத்தில். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. கலிப்பாவில் சின்னலி போடுங்க. ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அகவற்பா. அகவற்பானாலும் ஆசிரியப்பா என்று தான் பொருள். ஓகே, ஸோ நான்கு வகை பாக்கள், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. 27வது வினா, முற்றெச்சம் விளக்குக. முற்றெச்சம் அதாவது ஒரு எச்சம்னா எதையும் கொடுக்காமல் இருக்கிறது. ஒரு வினைமுற்றுனா என்ன? வினைமுற்றுங்கிறது திணை, பால், எண், இடம், காலம், தொழில் எல்லாத்தையுமே சிறப்பாக சொல்லும். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் பொருளை தர வேண்டிதான் இருக்கும். ஒரு வினைமுற்று, வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து இன்னும் ஏதோ, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஓடினன் அப்படின்னா ஓடினா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஓடினன், வீழ்ந்தனன், அடிபட்டது, காலில் அடிபட்டது. அப்போ ஓடினா கீழே விழுந்துட்டா காலில் அடிபட்டது. இதுதான் கடைசியில் ஒரு தான் முற்றெச்சம். இப்போ பார்த்தா அவங்களுக்கு வந்து முடிந்த மாதிரி இருக்கானா, அதுக்கப்புறம் என்ன எதுவும் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து இன்னும் அது விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்க போகுதுனாக்க அப்போ அந்த முற்றெச்சம் வரும். ஒரு வினைமுற்று சொல், வினைமுற்று சொல்லால் எல்லாமே கொடுத்துரும், ஆனால் கூட எச்ச பொருளில் வரும். ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து வேறு ஒரு வினைமுற்றை கொண்டு பொருள் முடிவது முற்றெச்சமாகும். இப்போ சான்றுனா வந்து ஓடினன் வீழ்ந்தான், ஓடினா விழுந்துட்டான், படித்தனன் தேறினான். இங்கே தேறினான்னா தேர்ச்சி பெற்றான், பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஸோ நல்லா படித்தவன் தேறிட்டான், படித்து பாஸ் பண்ணிட்டான். ஓடினன், ஓடினனோட விட்டாக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஓடினன் என்ன பண்ண, பரிசு பெற்றானா, வீழ்ந்தானா, இல்லை மகிழ்ந்தானா, ஏதோ ஒரு இன்னொரு வினைச்சொல் வரணும். படித்தனன் அப்புறம் தேறினான், தேறினான்னு வந்து பொருள் முழுமையாக வருது. அதனால் ஒரு வினைமுற்று சொல் வினைச்ச பொருளில் வந்து வேறு ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சமாகும். சான்று, ஓடினன் வீழ்ந்தான், படித்தனன் தேறினான். ஏதாவது ஒரு சான்று கொடுத்தா கூட போகிறோம். அடுத்த பப்ளிக் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் வந்து March 2015, தமிழ் 2வது தாள் பிரிவு 2, 21வது வினா பார்க்கலாம். பொதுமொழி, பொதுமொழி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. இதுதான் வினா. பொதுமொழி நம்ம அதாவது மொழி என்றால் 3 வகை முன்னாடியே பார்த்தோம், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா ஒரு சொல் தனியாக வந்து பொருளை கொடுத்தால் அது தனிமொழி. இரண்டு சொற்க அந்த தனிமொழி சொல்லே இரண்டு சொல்லாக பிரிந்து வேறு ஒரு பொருளை கொடுத்தால் அது தொடர்மொழி. இப்போ தனிமொழியாக வந்து தொடர்மொழியாக ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுதான் நம்ம பொதுமொழின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், கல் அப்படிங்கிற தனிமொழி, ஒரு தனியாக ஒரு வார்த்தை இருக்குது, பொருள் இருக்குது. தொடர்மொழினா நான் படித்தேன், அவர்கள் வந்தனர். இதான் ரெண்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொல் வந்து பொருள் வந்தால் அது தொடர்மொழி. பொதுமொழினா ஒரே வார்த்தை தான், அது தனியாக அந்த வார்த்தையாக எடுத்தால் தனிமொழிக்கு ஒரு பொருள் கொடுக்கும். அந்த வார்த்தையை ரெண்டு சொல்லாக பிரிச்சிட்டோன்னா தொடர்மொழி ஆகிட்டு வேறு பொருளை கொடுக்கும். அப்படி வர சொற்கள் தான் பொதுமொழி. இப்போ இந்த டெஃபனேஷன் பார்க்கலாம். பொதுமொழி ஹெட்டிங் போட்டுக்குங்க. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல் இரு சொற்களாக பிரிந்து வேறு ஒரு பொருளையும் கொடுத்தால் அது பொதுமொழி ஆகும். இப்போ சான்று பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதுக்கும் நான் வந்து வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். தாமரை, தாமரை தனிமொழியாக எடுத்தீங்கன்னா ஒரு மலரின் பெயர், மலர்னு பூ, ஒரு பூவோட பெயர் தான் ப்ராக்கெட்டில் தனிமொழின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது தா கூட்டல் மறை அப்படின்னு இரு சொற்களாக பிரிச்சுட்டிங்கன்னா தா என்றால் தாவுகின்ற, மறை என்றால் மான். இதுவும் தொடர்மொழி ஆகுது. ஓகேயா? அப்போ தாவுகின்ற மான் அப்படிங்கிற தொடர்மொழி பொருளை கொடுக்கறதுனால தாமரை என்பது பொதுமறை, பொதுமொழி ஆகும். ஓகேயா? ஸோ தாமரைங்கிற வார்த்தை தனித்து வரும்பொழுது மலரின் பெயர்,
இரண்டு சொற்களாக தொடர்மொழியாக மாறும் பொழுது தாவுகின்ற மான் என்ற பொருளை தருவதனால் இந்த சொல் தாமரை என்ற சொல் பொதுமொழின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதிரி எட்டு, கொட்டு, பலகை, இந்த மாதிரி நிறையா சொற்கள் இருக்குது. சரியா? அடுத்து வினா பார்த்தீங்கன்னா இனங்குறித்தல். இனங்குறித்தல் ஏற்கனவே வந்திருக்கு, ஜஸ்ட் நான் படிக்கிறேன். ஒரு சொல் அதன் பொருளை மட்டும் உணர்த்தாமல் அதற்கு இனமான மற்ற பொருள்களையும் உணர்த்துவது இனங்குறித்தல் ஆகும். சான்று சோறு உண்டான். இதில் சோறு என்பது அதற்கு இனமான காய்கறி, சாம்பார், தயிர் போன்றவற்றையும் குறிப்பது இனங்குறித்தல் ஆகும். 23rd வினா, வினா எத்தனை வகைப்படும், அவை யாவை? வினா 6 வகைப்படும். இதுக்கும் தனியாக வீடியோ இருக்குது, லிங்க்ல போய் பாருங்கள். வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. 24th வினா, கருங்குழி புணர்ச்சி விதி கூறுக. ஸோ புணர்ச்சி விதியில் எப்பவுமே இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கணும். கருங்குழி ஈக்குவல்ஸ் டு கருமை கூட்டல் குழி. இதில் என்ன மாற்றம் இருக்குது? இந்த மை விகுதி ஈறு பொருள் போயிருக்கு. இந்த கூவோட நகர ஒற்று இனமிகள் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம டேப்லெட் காலம்ல எழுதிக்கலாம். விதிமுறை மாற்றம், ஈறு போதல், கருமை கூட்டல் குழி போட்டுட்டு இந்த மையை கட் பண்ணிடுங்க, கரு கூட்டல் குழின்னு எழுதணும். அடுத்து 2nd விதி இனமிகள், ககரத்திற்கு இனமான நகர ஒற்று கொண்டு, ஒற்று என்றால் மெய் எழுத்து, அப்போது கருங்குழி என புணர்ந்தது. இந்த மாதிரி தான் எழுதணும். இது ஈஸியாக எழுதலாம் உங்களுக்கு. 25th வினா, முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் எவையிலும் நான்கினை கூறுக. அதான் வினா, தெய்வம், திருமால், மக்கள், ஆயர், ஆய்ச்சியர், உணவு, வரகு, சாமை, விலங்கு, முயல், மான். இல்லை நிறையா இருக்குது. இன்னும் வந்து நீர், தொழில், பறை, பூ எல்லாமே இருக்குது புக்கில். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எதை நான்கு, நான் முக்கியமாக தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அது கூட நீங்கள் எழுதலாம். ஸோ முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள், கருப்பொருள்னாலே தெய்வம், மக்கள், விலங்கு, தொழில், என்ன பூ, என்ன பறை எல்லாமே சொல்கிறது தான். தெய்வம், திருமால், மக்கள், ஆயர், ஆய்ச்சியர். ஆயர்னா ஆண்களை குறிக்கும், ஆய்ச்சியர்னா பெண்களை குறிக்கும். உணவு, வரகு, சாமை, விலங்கு, முயல், மான். 26th வினா, அகைன் கேட்டிருக்காங்க பாருங்க, வாகைத்திணை விளக்குக. ஸோ வாகைத்திணை ஹெட்டிங் போட்டு வாகை ஈக்குவல்ஸ் டு வெற்றி. நான் 3 விதமாக அந்த வினாவிடை வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி எது ஈஸியோ அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 கரெக்டு தான். வாகை ஈக்குவல்ஸ் டு வெற்றி. இரு பெரும் வேந்தர்கள் ஒரு போர் திடலில் எதிரெதிரே நின்று போர் புரிவர். அதில் வெற்றி பெற்ற மன்னர் தம் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை ஆகும். அம்மன்னன் வாகைப்பூச்சூடி மகிழ்வார். ஸோ நீங்கள் வந்து வாகைத்திணை போட்டு இதை மட்டும் கூட எழுதலாம். நான் பிராக்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் எழுதினாலும் கூட சரிதான். ஓகே, ஏன்னா 2 மதிப்பெண் வினாவிடை தான். அகைன் படிக்கிறேன், வாகைத்திணை, வாகை ஈக்குவல்ஸ் டு வெற்றி. இரு பெரும் வேந்தர்கள் ஒரு போர் திடலில் எதிரெதிரே நின்று போர் புரிவர். அதில் வெற்றி பெற்ற மன்னர் தன் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை ஆகும். அம்மன்னன் வாகைப்பூச்சூடி மகிழ்வார். 27th வினா, பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. இல்லை கேட்கப்பட்ட அந்த வார்த்தை வந்து கேட்ட அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க எக்ஸாமில். கேட்ட எப்பவுமே வந்து பகுதி வந்து கட்டளை பொருளில் வரணும். அப்போது கேட்டங்கிற கேட்கும் செயலை குறிக்கிறது. அப்போ கேள், கேள் தான் வந்து ஏவல் பொருளில் வரும், கட்டளையாக வரும். அப்போ கேள், ஆனால் இங்கே வந்து கேட்டுன்னு இருக்குது, இங்கே கேள்னு மாத்திரம். அப்போ ப்ராக்கெட்டில் நம்ம எந்த ஒரு எழுத்தை வந்து மாற்றினோமோ அது வந்து ப்ராக்கெட்டில் பண்ணோம். இந்த இட்டு நம்ம இல்லாமல் மாற்றிட்டோம். அப்போது கேள் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் அந்த இட்டு எழுதிடணும். கூட்டல், இந்த டான இட்டு கூட்டலாக இருக்குது. உயிர்மை எழுத்து இது, உயிரெழுத்து இட்டும், சாரி மெய்யெழுத்து இட்டும் உயிரெழுத்து ஆவும் இருக்குது. அப்போது கேள் கூட்டல் இட்டு கூட்டல் ஆதான் கேட்ட பிரிக்கிற முறை. இல்லை கேள் வந்து பகுதி, இல் இட்டானது விகாரம். எப்பவுமே வந்து பகுதியில் இருக்கிறது விகுதியில், சாரி அந்த சொல்ல மாறும் பொழுது இது இவ்வாறு மாறியது விகாரம்னு எழுதுறோம். இல்லு வந்து இந்த சொல்லில் இட்டாக மாறி இருக்கு. அப்போது பகுதி, கேளுங்கிறது பகுதி, இதில்
இல் இட் ஆனது விகாரம். அடுத்த இட்டு வந்து இறந்த கால இடைநிலை. ஏன்னா இந்த சொல் ஆல்ரெடி கேட்டாச்சு, அப்போது கேட்டங்கிறது இறந்த காலத்தை குறிக்கின்றது. அதில் இட்டு வந்து இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இருயின் நான்குமே இறந்த கால இடைநிலைகள். ஸோ இறந்த கால இடைநிலை ஆங்கிறது பெயரச்ச விகுதி. எப்படி பெயரச்ச விகுதின்னு சொல்கிறோம்? கேட்ட பாடல், கேட்ட புத்தகம், கேட்ட கதை. ஸோ எல்லாமே வந்து பெயர்ச்சல் வந்து பொருள் வரதுனால இது பெயரச்ச விகுதி. அதனால் ஆ வந்து பெயரச்ச விகுதி. இந்த நான்கு வருட கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் வேணும்னாக்கா நீங்கள் போய் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்டில் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தவிர இதில் வர நிறைய அந்த இலக்கண குறிப்புகள், இலக்கண வினாவிடைக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த கிராமர் பார்ட் வந்து நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு இதில் இருக்கும், கமெண்டில் இருக்கும். பார்த்து நீங்கள் போய் டீட்டெயிலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் கிராமர் பார்ட்டை. ஆல் தி பெஸ்ட்.